அன்பிற்கினிய ஆசிரியர் தலைமைகளே, யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு அஞ்சுல பன்னிரு திருமுறைகளுள் எட்டாம் திருமுறை இயற்றிய மாணிக்க வாசகர் குறித்த செய்திகளின் முதல் பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய இரண்டு நூல்களையும் இயற்றினார். இவ்விரண்டும் எட்டாம் திருமுறையாக கருதப்படும். சில திருக்கோவையாரை விடுத்து திருவாசகத்தை மட்டும் எட்டாம் திருமுறை என்பர். திருவாசகத்தை மட்டும்தான் எட்டாம் திருமுறைன்னு சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனா திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டுமே தான் எட்டாம் திருமுறைகளை வைக்கப்பட்டிருக்கு. தமிழ் வேதம், சைவ வேதம் என்று திருவாசகம் பாராட்ட பெறும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது மக்கள் மொழி. ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் பத்தி அப்படின்னு பாக்குறப்போ, வான் கலந்த மாணிக்க வாசகன் என் வாசகத்தை, வாசகம் திருவாசகம், நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பு சாற்றுநிலை, தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணித்தின் சுவை கலந்து, உன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று வாழ்த்துறாரு. நால்வர் நான்மணி மாலை வந்து திருவாசகம் குறித்து சொல்ற செய்தியை பாருங்க. திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து கண்கள், தொடுமணர்க்கே நீர் சுரந்து நீர்ப்பாய, மெய்மயிர் புடிப்ப விதிர்விதிர் பெய்தி, நண்பராகுனர் அன்றி மண்பதை உலகில் மற்றையர் இல்லரே. இதை காட்டிலும் ஒரு பேர் என்ன இருக்க முடியும், இறைவன் அடியை தொடுவதை காட்டிலும் அப்படிங்கிறது நால்வர் நான்மணி மாலையின் புகழாரம். சயாம் நாட்டு அரசு விழாக்கள், சயாம் நாடு என்பது தாய்லாந்து நாடு, அங்க இருக்கக்கூடிய அரசு விழாக்கள் நடக்கிறப்பெல்லாம் திரிப்பாவா திரியம்பாவா என்பன பாடப்படுது. இது வந்து திருப்பாவை திருவம்பாவை என்பவற்றின் திரிபுகள் தான் இந்த பெயர்கள் அப்படிங்கிறாங்க. 11-12 நூற்றாண்டுகளிலேயே பாவை பாட்டுகள் கடந்து பரவின. திருவெம்பாவை திருவாசகத்தின் ஒரு பகுதி தான், திருவெம்பாவைங்கிற தனிப்பகுதி கிடையாது, திருவாசகத்திலும் ஒரு பகுதி தான். ஜியுபோப் என்ற ஆங்கிலேயர் திருவாசகத்தில் உருகியதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். முக்கியமான தகவல், ஜியுபோப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. திருச்சிற்றம்பல கோவையார் என்பதன் சுருக்கமே திருக்கோவையார். திருச்சிற்றம்பல கோவையாரும் திருக்கோவையாரும் ஒன்றுதான். திரு என்ற சிறப்பு அடைமொழியும் ஆர் என்ற சிறப்பு விகுதியும் பெற்று திகழ்கிறது இந்நூல். சிற்றம்பல கோவை அப்படிங்கறதுதான் சரி, திருங்கிறது அடைமொழி, ஆர் என்பது சிறப்பு மரியாதை விகுதி, ரெண்டையும் சேர்த்து திருச்சிற்றம்பல கோவையார் என்று வழங்குறாங்க. இதுதான் திருக்கோவைன்னு சொல்றோம். அகத்துறை பாடலாகிய இந்நூல், இது அகத்துறை பாடல்கள், தலைவன் தலைவி பாங்கில் எழுதப்பட்ட பாடல். கோவை நூல்கள் காலத்தால் முற்பட்டது, சிற்றிலக்கியங்கள் ஒன்று கோவை, இந்த கோவை நூல்கள் காலத்தால் முற்பட்டது திருக்கோவை தான். இதை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பல்கால் பழகினும் தெரியா உளவேல் தொல்காப்பியன் திருவள்ளுவர் கோவையார் மூன்றினும் முழங்கும் என இலக்கண குத்து ஆசிரியர் பாராட்டுவார். தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் மாணிக்க வாசகரையும் ஒன்றா வச்சு பாராட்டக்கூடிய பெருமையை பெற்றவர் மாணிக்க வாசகர். ஆரணங்கான் என்பார், அந்தனர் யோகி என்பார், ஆகமத்தின் காரணங்கான் என்பார், காமுகர் காம நூல் என்பார், ஏரணங்கான் என்பார், என்னர் எழுத்தாம் இயற்புலவோ, சீரணங்காய சிற்றம்பல கோவையை செப்பிடனே என்ன பாராட்ட பெறும் நூல் தான் வந்து இந்த மாணிக்க வாசகரோட திருக்கோவை, திருக்கோவையார் அப்படிங்கிறோம். மாணிக்க வாசகரின் வழிபாட்டு நெறி ஞான மார்க்கம். மாணிக்க வாசகரின் இயற்பெயர் திருவாத ஊரார், திருவாத ஊர்ல பிறந்தனால திருவாத ஊரார், வாத ஊரர், வாத ஊர் அடிகள், பெருந்துறை பிள்ளை எனவும் அழைக்க பெற்றார். தந்தை சம்புபாதாச்சாரியார், தாய் சிவஞானவதியார், குலம் ஆதி சைவ அந்தனர் குலம். பெரிய புராணத்தில் இவர் வரலாறு இல்லை, மாணிக்க வாசகரோட வரலாறு பெரிய புராணத்துல இல்லை. இருந்தாலும் திருவாணவாய் உடையாரின் திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம், திரு உத்திரகோச மங்கை புராணம், கல்லாடம் ஆகிய பிற நூல் பிற்கால நூல்களில் காணப்படுகிறது. மாணிக்க வாசகர் பற்றிய செய்தி பெரிய புராணத்தில் இல்லை, ஆனா அதற்கு பதிலாக திருவாணவாய் உடையார் திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம், திரு உத்திரகோச மங்கை புராணம், கல்லாடம், இந்த நூல்கள்லாம் மாணிக்க வாசகரோட வரலாறு இருக்கு. இவரது கல்வி மேம்பாட்டை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்று விருது கொடுத்து அமைச்சராக்கி கொண்டான். ஒரு கால் அரசன் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் இருந்து சிவபெருமான் ஞானாசிரியனாக வெளிப்பட்டு போந்து ஞான உபதேசம் செய்தார். இறைவன் சிவபெருமானால் ஞான உபதேசம் செய்விக்கப்பெற்றவர் மாணிக்க வாசகர். மெய்ஞானம் பெற்ற மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொண்டு சென்ற பணத்தால் கோவில் கட்டி அங்கேயே தங்கலானார். அரசன் அவரை சிறைப்படுத்தினான். நரியை பரியாக்கி கொணர்ந்தும் வைகையில் வெள்ளம் கரைபுரளச் செய்தும் பிரம்படி பெற்றும் சிவபெருமான் மாணிக்க வாசகரை சிறையிலிருந்து விடுவிக்க செய்தார். பின் தளந்தோறும் சென்று தண்டமிழ் பதிகம் பாடினார். இவர் ஈழ நாடு சென்று புத்த துறவியிடம் வாதிட்டார் என்றும் சோழன் ஊமை மகளை பேச வைத்தார் என்றும் கூறுவர். மாணிக்க வாசகருக்கு பொருட்டு இறைவன் வந்து செய்த திருவிழாவில் நிறைய நம்ம சொன்ன நிறைய பரியாக்கியது, பிட்டுக்கு மண் சுமந்தது, இது எல்லாமே மாணிக்க வாசகர் பொருட்டு நிகழ்ந்தான். ஊமை பிள்ளையை வந்து பேச வச்சிருக்கிறார்.
சிதம்பரத்திற்கு வந்தபோது சிவபிரான் திருவாசக பாடல்கள் அனைத்தையும் திரும்பவும் பாட செய்து ஏட்டில் எழுதி கொண்டார். மாணிக்கவாசகர் பாடுறது பாட சொல்லி மாணிக்கவாசகரை திருவாசகம் பாட சொல்லி இறைவனை எழுதி கொண்டதாக செய்திகள் சொல்றாங்க. இதனை பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, கடையூலி வரும் தனிமை கழிக்க வன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினானே, கருதினதே அவனே ஒரு பிரதி எடுத்துக்கிட்டான், இறைவனை பிரதி எடுத்துக்கொண்ட பெருமை திருவாசகத்துக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. சிவன் மீண்டும் பாவை பாடிய மாயால் கோவை பாடுக என்றமையால் திருக்கோவையாரை ஏற்றினார். பாவை பாடிட்டீங்க, திருப்பாவை திருவெம்பாவை திருவாசகத்தோட ஒரு பிரிவு தான் திருவெம்பாவைன்னு சொன்னோம். திருவம்பாவை பாடி அதே வாயில் கோவை பாடுக என்று இறைவனை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. திருக்கோவையாரை ஏற்றினார் என்பர். இவர் இவ்வுலகில் 32 ஆண்டுகள் வாழ்ந்தார். சிவக்குழந்தை தேசிகர் இவரது காலம் கிபி முதல் நூற்றாண்டு என்றும், மறைமலை அடிகள் காசு பிள்ளை நவநீத கிருஷ்ண பாரதியார் ஆகியோர் கிபி 3 நூற்றாண்டு என்றும் கூறுவர். சங்கரனின் மாயவாத கொள்கை மறுப்பு, அத்வித கொள்கை ஏற்பு ஆகிய காரணங்களாலும், திருக்கோவையார் வரகுண பாண்டியன் பற்றி குறிப்பிடலாலும், 8 நூற்றாண்டை சேர்ந்த சுந்தரர் இவரை பாடாமையாலும், மாணிக்கவாசகரின் காலம் கிபி 9 நூற்றாண்டு என்றே பெரும்பாலோர் கருதுவர். காலம் குறிப்பு நிறைய முரண்டிருக்கு, 9 நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் பெரும்பான்மையானோர் கருத்து. பெரும்பான்மை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் பார்க்குறப்போ 9 நூற்றாண்டை நம்ம எடுத்துக்கலாம். தேவார ஆசிரியர்கள் மூவரோடு இவரையும் சேர்த்து சைவ சமய குறவர் நால்வர் என்பர். இந்நால்வரும் பாடியவற்றை சைவ நான்மறை அப்படின்னு சொல்றாங்க. இது தேவாரம் கிடையாது, தேவார பதியதுக்குள்ள இதை வைக்கல. ஆனா இவரையும் தேவாரம் பாடிய மூவரோடு சேர்த்து சைவ சமய குறவர்கள் அப்படிங்கிறாங்க. இவர் பாடிய இந்த நூல், இந்த 4 பேரும் பாடினதையும் சேர்த்து சைவ நான்மறை அப்படிங்கிறாங்க. திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என தொடங்கும் சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் ஈராக 15 பதிகங்களை கொண்டது. ஒரு பதிகத்துல 10 பாடல், 15 பதிகம் 150 பாடல்கள். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கிலிருந்து தொடங்கி சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் ஈராக, அது வந்து சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க சிவபுராணத்துல தொடங்கி அச்சோபதிகத்துல முடிவடையும். 4 அகவற்பாக்களும் 652 விருத்தங்களும் ஆக 656 பாடல்கள் திருவாசகத்தில் உள்ளன. மொத்த வரிகள் 3382. இவற்றின் தலைப்புகள் 51, பா வடிவங்கள் 14. திருவாசகத்தில் சமுதாய பாடல்கள் மிகுதி. பெரும்பாலானவை மகளிர் விளையாட்டு பாடல்களாக இருக்கு. திருவம்மானை, திருப்பொருச்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெல்லேனம், திருத்தேநோக்கம், திருச்சூழல், திருப்பூவள்ளி, திருப்பொன்னூசல் போன்றவை அத்தகையவை. இதெல்லாம் தான் சமூக பாடல்கள்ங்கிறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட நாட்டுப்புற பாடலுக்கு நான் தோற்றுவாய். பாவை பாட்டு மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்று பாடும் பாடல். தமிழில் நாட்டுப்புற பாடல் வடிவங்களை பெரிதும் கொண்டமைந்த பழைய பணுவல் திருவாசகம் மட்டும்தான் முக்கியமான செய்தி. இதனால் பாமர மக்களிடம் இது செல்வாக்கு பெற்று விளங்கியது. திருவாசகத்திற்கு பொருள் யாது என கேட்டதில்லை, வாழ்ந்தனருக்கு இதுவே பொருள் என மாணிக்கவாசகர் நடராசர் பெருமானை காட்டினாராம். மாணிக்கவாசகர் கை கொண்ட நெறி ஞான நெறி. திருவாசகத்துக்கு என்ன பொருள் கேட்கிறப்ப இறைவனை காட்டி இவன் தான் பொருள்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஞான நெறிக்கு சொந்தக்காரர் மாணிக்கவாசகர். திருக்கோவையார் 400 அகத்துறை பாடல்களை கொண்டது. இந்நூல் இயற்கை புணர்ச்சி முதல் பரத்தையர் பிரிவு ஈராக 25 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் கிளவி கொத்து உண்டு. கோவை கலித்துறை என்னும் கட்டளை கலித்துறையால் பாடப்பட்ட நூல் இது. 96 வகை சித்திரக்கியங்கள் உண்டான கோவை வகையை முதலில் தோற்றுவித்தவர் மாணிக்கவாசகரே. முதல் கோவை வந்து மாணிக்கவாசகர் அல்ல, திருக்கோவை தான். இதற்கு பேராசிரியர் உரை செய்துள்ளார். இந்நூலில் சிவனை நாயகியாகவும் தன்னை நாயகனாகவும் உருவகம் அமைத்து பாடுகிறார். நாயக நாயகி பாவத்தில் பாடியது. இது காதல் பாடல் போல காணப்பட்டாலும் சைவ சித்தாந்த கொள்கையை உள்ளுரையாக கொண்டது என்பார். எடுத்துக்காட்டாக தலைவன் தலைவியை முதன் முதலில் காணுதலாகிய காட்சி என்றாக பொருள் துறைக்கு. சத்தினி பாதம் ஒத்திடும் காலத்து சுத்த சர்க்குரு தரிசனம் தோன்றும் என்று திருக்கோவையார் உண்மை விளக்கம் தத்துவ விளக்கம் தரும். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விழிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயின் இருப்பேனோ நம்பி இனித்தான் அல்காயோ என்று திருவாசகம் அடியார்நிலை பற்றி பேசும். தந்தது உன்றனை கொண்டது என்றனை சங்கரா ஆர்கொலோ சதுரர் என்பது இறைவனிடம் பொறுமையோடு பேசும் பேச்சு. உன்னை கொடுத்து என்னை கொடுத்து மன்னிக்கணும், உன்னை கொடுத்து என்னை ஏற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறதுதான் இந்த வரிகளுக்கான அர்த்தம். இறைவான் புணற்றிலை சிற்றம்பலத்து என் சிந்தையுள்ளும் உறைவான் உயிர் உயர்மதிர் கூடலின் ஆய்ந்த ஊன்தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏலிசை சூழல் புக்கோ இறைவா தடவரை தூக்கி என் குளம் புகுந்து எய்தியதே என்பது திருக்கோவையாரில் வரும் பாங்கன் கூற்று. தமிழ்ச்சங்கம் இருந்ததை இது நினைவுபடுத்துகிறது. மாணிக்கவாசகர் 2 இலக்கிய வரலாறு இருந்து மாணிக்கவாசகர் குறித்த செய்தியை பார்க்கலாம்.
இவர் காலம் 9வது நூற்றாண்டின் இறுதி என்பர். பல்லவர் காலம் பாண்டிய நாட்டில் திருவாதூரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர். இயற்பெயர் திருவாதூரர். அரிமர்த பாண்டியன் அமைச்சராக இருந்தவர். அமைச்சராக இருப்பினும் மனம் சிவனையே நாடியது. மன்னன் குதிரை வாங்க கொடுத்த பொண்ணை எடுத்துச் செல்லும் வழியில் திருப்பெருந்துறை குறுந்த மரத்தடியில் சிவபெருமான் இவருக்கு ஞானாசிரியனாக வெளிப்பட்டு அருள் உபதேசம் செய்ய கொண்டு வந்த பொண்ணை இறைப்பணிக்கு செலவு செய்து பாண்டியனின் தண்டனைக்கு ஆளாகி இறைவனால் பின்னர் ஆட்கொள்ளப்பட்டவர். இவர் வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். இறைவன் மாணிக்கவாசகருக்காக நரியை பரியாக்கியும் விட்டுக்கு மண் சுமந்தும் திருவிளையாடல் புரிந்தான். தேனூரும் திருவாசகம் சைவ திருமுறையில் 8வதாக அமைகிறது. திருக்கோவையாரும் இவர் எழுதியதே. ராமலிங்க அடிகள் கூறுவது போன்று ஓட்டாமல் இனிப்பது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருவார், உருவாசகத்திற்கும் உருவார் என்பது முதுரை. கருங்கல் மனகம் கசிந்துரிகச் செய்வது நால்வர் நன்மணி மாலை சொல்லுது. திருவாசகம் சிவபுராணம் முதல் அச்சோபதிகமீராக 659 பாடல்களை கொண்டது. இவர் வாசகங்கள் மாணிக்கம் போல் சிறப்பு பெற்றமையால் மாணிக்க வாசகர் என போற்றப்பட்டார். திருக்கோவையார் தமிழில் முதற் கோவை நூல் என்னும் சிறப்பினை பெறுவதாகும். அகத்துறையாக அமையும் இந்நூல் வெறும் சிற்றின்பத்தை நல்காது, அதன் வழியாக பேரின்பத்தின் சிறப்பினை விளக்கும். சிவனை நாயகியாகவும் மாணிக்க வாசகராகிய ஆன்மாவை நாயகனாகவும் காணும் பாவனையில் அமைந்துள்ளது. இந்நூலுக்கு பேராசிரியர் உரையுள்ளது. கட்டளை கழுத்துறையில் அமைந்த 400 பாடல்களை கொண்டது இந்த திருக்கோவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல்கள் எளிமையானது. பல நாட்டுப்புற பாடல்களின் சந்தம் இடம்பெற்றுள்ளன. பெண்கள் விளையாட்டுகளை எடுத்துரைக்கும் பாடல்கள் நயமானவை. மானாகவும் மண்ணாகவும் வழியாகவும் ஒளியாகவும் ஊனாகவும் உயிராகவும் பல்வேறு நிலையில் இருக்கும் இறைவனை சிக்கன பிடித்து கொண்டேன் என்கிறார் மாணிக்கவாசகர். பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியே ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே. உன்னையே பிடிச்சிருந்த சிக்கன் இனிய எதை உன்னை விட்டு எங்க போவேங்கிற என இறைவனை நோக்கி வினவுகின்றார். இறைவன் திருவடியை நினைப்பின் எதுவும் வேண்டாம் என நினைக்கிறேன். உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இணையமையும் குற்றாலத்து அமர்ந்துடையும் கூத்தாவும் குறைக்காலருக்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமனே என மனமுருகி வேண்டுகின்றார். மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை சிவத்தொண்டர்கள் பாராயணம் செய்யும் பெருமை பெற்ற நூலாகும். மார்கழி மாதம் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நிற்பதை சுட்டிக்காட்டுகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என தொடங்கும் திருவாசகம் படிப்போர் மனவாழ்வை வளமடைய செய்யும் நூலாகும். மேலை நாட்டறிஞர் ஜி போப் அவர்கள் இதன் பெருமையை கருதி திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மூவர் பாடியது தேவாரம் என்பது போன்று சைவ சமய குரவர்களாகிய நால்வர் பாடியது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்க 4 பேரும் பாடுற சைவ நான்மறைகள் என்று புகழப்படுது. சிவபெருமானோடு அன்பால் பக்தியால் இணைந்த இப்பெரியார்கள் சிவபெருமானு பெற்ற உறவு நிலை எவ்வாறு அமைந்துள்ளது என ஞான சம்பந்தர் பிள்ளையாகவும், சத்புத்திரமார்க்கும், நாவுக்கரசர் தொண்டராகவும், தசமார்க்கும், தாசமார்க்கும், சுந்தரர் தோழனாகவும், சகமார்க்கம், மாணிக்க வாசகர் சீரராகவும், சன்மார்க்க நெறியை எண்ணத்தக்க வகையில் அமைந்தது. 8ஆம் திருமுறை. அடுத்த இலக்கிய வரலாறு இருந்து செய்திகள். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய இரண்டும் 8ஆம் திருமுறையாக அமைந்துள்ளன. இம்மாணிக்க வாசகரின் இயற்பெயர் தெரியவில்லை. இவரது சொந்த ஊர் திருவாதூர், அதனால இவர் திருவாதூரார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவரது காலம் 9வது நூற்றாண்டு. அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சராக இருந்து தென்னவன் பிரம்மாதிராயன் என்ற பட்டம் பெற்றவர் இவர். பாண்டியன் மாத ஊரரும் குதிரைகளாக பணம் கொடுத்த அனுப்பினால் செல்லும் வழியில் திருப்பெருந்துறை குறிந்த மரத்தில் இறைவனை ஞானாசிரியனாக வந்து மெய்ஞானம் அருளினார். எனவே குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த பணத்தை சிவ திருப்பணிகளுக்கு வாத ஊரர் செலவிட்டார். இதனை அறிந்து அரிமர்த்தனர் வாத ஊரரை சிறையிலிட்டார். இவருக்காக இறைவன் நரிகளை குதிரைகளாக்கி பாண்டியவனிடம் ஒப்படைத்தார். அவை இரவில் நரிகளாக மாறி காட்டுக்குள் புகுந்தன. இதெல்லாம் பாண்டியன் சினமுற்று வாத ஊரார் முதுகில் கல்லை கட்டி வையையில் நிற்க வைத்தான். சினந்தெழுத்த இறைவன் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான். அது வந்து மாணிக்க வாசகரை தாண்டி 2 பிளந்துகிட்டு ஓடுது வெள்ளம். ஊர் முழுக்க வெள்ளக்காடாயிருச்சு. அப்போ வந்து கிழவியின் பொருட்டு பிட்டுக்கும் மண் சுமக்க வந்தோம். பிறம்படி பட்டும் இறைவன் திருவிளையாடல்கள் புரிந்து வாத ஊராரை காத்தார். பிட்டுக்கு மண் சுமந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து யாருக்காக சுமந்ததுன்னா மாணிக்க வாசகருக்காக. மாணிக்க வாசகரின் நிறை அனுபவங்களை திருவாசகம், திருக்கோவையார் என்னும் இரு நூல்களும் எடுத்துரைக்கின்றன. இவர் வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். திருவாசகம் சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் இறுதியாக 659 பாடல்களை கொண்டது. இவர் வாசகங்கள் மாணிக்கம் போல் சிறப்பு பெற்றமையால் மாணிக்க வாசகர் என போற்றப்பட்டார். இத்திருக்கோவையார் கோவை சிற்றக்கங்கள் முதற் கோவை நூலாக விளங்குகிறது. பாவை பாடி அம்மாயார் கோவை இறைவன் கேட்டுக்கொண்டதற்கிறங்க மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது இந்நூல். அகத்துறையாக அமையும் இந்நூல் வெறும் சிற்றின்பத்தை நல்காது, அதன் வழியாக பேரின்பத்தின் சிறப்பினை விளக்கும். சிவனை நாயகியாகவும் மாணிக்க வாசகராக ஆன்மாவின் நாயகனமும் காணும் பாவனையில் இந்நூல் அமைந்துள்ளது. இந்நூலுக்கு பேராசிரியர் உரை உள்ளது. கட்டளை கருத்துறை அமைந்த 400 பாடல்களை கொண்டது திருக்கோவை.
மாணிக்க வாசகரின் திருவாசக பாடல்கள் எளிமையாகவும் நாட்டுப்புற பாடல்களின் சந்த அமைப்பிலும் பொற்சின்னம் எடுத்தல், தெல்லேனம் கொட்டுதல், திருத்தோல் நோக்கம், பூவள்ளி கொய்தல், அம்மானை ஆடல், ஊசல் ஆடல் முதலிய பெண்கள் விளையாட்டுகளை எடுத்துரைப்பதாகவும் அமைந்துள்ளன. இத்திருவாசகத்தில் மனதை பறிகொடுத்த ஜி போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவரே திருவாசகத்திற்குருகார், உருவாசகத்திற்கும் குருகார் என்று கூறியவர். ஜி போப் தான் சொல்லியிருக்கார் இந்த வரிகள். மூதுரைன்னு சொன்னாலே அது மூதுரை இல்லை, மக்கள் மொழியும் கிடையாது. ஜி போப்பின் கூற்று. ராமலிங்க வள்ளலார் திருவாசகத்தின் இனிமையை, மாணிக்க வாசகன் என் வாசகத்தை ஆண் கலந்து பாடுங்கள், நற்கரும்பு சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணி தீஞ்சுவை கலந்து உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என போற்றுகின்றார். திருவாசகம் ஓதும் போது ஏற்படும் மெய்ப்பாடுகள் கண்ணீர் மல்கிய அந்த பாடல் படிச்சோம் இல்லையா. திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணல் கேணியின் சுரந்த நீர்ப்பாய மெய்மெயிர் பொடிப்ப விதிர்வதற்கு பெய்தி என்று சிவப்பிரகாசர் சிறப்பித்து கூறுகின்றார். வானாகவும் மண்ணாகவும் வழியாகவும் ஒளியாகவும் ஊனாகவும் உயிராகவும் பல்வேறு நிலைகளும் இருக்கும் இறைவனே, பால் நினைந்துட்டும் தாயினும் சால பருந்து நீ பாவியேனுடைய ஊனிலை உருக்கி உள்ளலி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமாய தேன்னை சொறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து தருவது இனியே என்று இறைவனை சிக்கனை பிடித்து விட்டதாக கூறுகிறார் மாணிக்கவாசகர். இவர் இறைவனை ஆசிரியனாகவும் தன்னை சீடராகவும் கருதி வணங்கினார். இவரது நெறியை சன்மார்க்கம் அல்லது ஞான நெறி என்று கூறுவர். அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரது பாடல்களும் தேவாரம் என்பது போன்ற சைவ சமய குறவர் நால்வர் என சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை, அப்பர் ஆளுடைய அரசு, சுந்தரர் ஆளுடைய நம்பி, மாணிக்க வாசகர் ஆளுடைய அடிகள் ஆகிய நால்வரையும் கூறுவர். இத்துடன் மாணிக்க வாசகர் கொடுத்த செய்திகளை முதல் பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜி தேர்வு நியமனத்திற்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.